உள்ளர் விநாயகர் ஒருத்தர் இருக்காருல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜன் பீரியட் விநாயகர் தான். ராஜராஜன் வந்து கொடுத்ததுதான். சோ என்னன்னா, இந்த விநாயகருக்கு வந்து டெய்லி 150 வாழைப்பழம் கொடுக்கணும். அதாவது சாமி கும்பிடுறதுக்கு 150 பழம் கொடுக்கணும். இது வந்து கிங் ஆர்டர். சோ ஒரு நாளைக்கு 150 பழம்னா ஒரு வருஷத்துக்கு 360 நாள் தான் அவங்களுக்கு கணக்கு அன்னைக்கு. சோ 54,000 பழம் நீங்க பாத்தீங்கன்னா கிளியரா போட்டிருப்பாங்க. கணபதியா இருக்கு தெரியுங்களா, கணபதியா இருக்கு அமுது படைக்கன்னு சொல்லிட்டு படிக்க முடியுதா? 150 பழம் கொடுக்கணும். 360 நாளைக்கு 54,000 கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான். சோ இப்ப என்னன்னா, இது வந்து டைரக்டா வந்து அவன் வந்து அதுக்கு காசு கொடுக்கல. இது என்ன பண்றாங்கன்னா, இந்த ட்ரெஷரிக்கு காசு கொடுக்குறான் ராஜராஜன். ட்ரெஷரிக்கு காசு கொடுத்து இந்த 360 காசும் கொடுத்துட்றான். வட்டி பாத்தீங்கன்னா 12.5% அன்னைக்கும் டாக்ஸ், ஐ மீன் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான். ஸோ ட்ரெஷரிக்கு கொடுத்த அந்த 360 காசுக்கு வந்து 12.5% இன்ட்ரெஸ்ட் போட்டால் 45 ஒரு வருஷத்துக்கு 45 ரூபா அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படின்னா இங்கே வந்து வந்துச்சு பாருங்க, 45. ஸோ 45 ரூபா வட்டி. அப்போ இந்த 360 காசை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வணிகர் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாங்க. ஐ மீன் ஒரு ட்ரேட் பண்ணுறவங்க ஒரு 4 பேர்த்த டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால 4 பேருக்கும் பார்த்தீங்கன்னா 12.5% இது வந்துருது. ஸோ அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு 45 இது வந்துருது. அப்படின்னா என்னன்னா, அந்த பணம் அப்படியே இருக்கு. இந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும், இன்ட்ரெஸ்ட்ல வரக்கூடிய விஷயத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா டெய்லி 150 பணம் வந்துட்டே இருக்கு. ஸோ அதை கிங் எப்படி யூஸ் பண்றான் பாத்தீங்கன்னா, அவனுடைய பினான்சியல் இது வந்து டைரக்டா 150 பணம் கொடுக்கணுங்கிறதுக்காக 360 கொடுத்துடாம அதை ட்ரெஷரிக்கு கொடுத்து, ட்ரெஷரில இருந்து வந்து ஒருத்தன் வாங்கி அவன் வந்து வியாபாரம் பண்றான். வியாபாரத்துல இருந்து வர லாபத்துல இருந்து அவன் இன்ட்ரெஸ்ட் கட்டுறான். இன்ட்ரெஸ்ட்ல இருந்து வர பணத்துல இருந்து பாத்தீங்கன்னா டெய்லி இங்க வந்து பாத்தீங்கன்னா 150 பணம் வந்துகிட்டே இருக்கு. ட்ரெஷரியில அந்த 360 ரூபீஸ் அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. பணப்புழக்கம் சரியா இருக்கு. அந்த ஒரு வருஷத்துக்கும் அந்த பழத்தோட விலை ஒரு காசு விலை ஏத்த முடியாது, ஏத்தவே முடியாது. இதுல வந்து கிளியரா எழுதிட்டாங்க, இது ஒரு காசு அப்படின்ட்டு. அந்த ஒரு வருஷத்துக்கு அது ஒரு காசு தான். அந்த விலை கட்டுப்பாட்டு அப்படியே வச்சிருக்காங்க. ஒரு காசுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,600 பழம் அதுவும் சொல்லிடுறேன். ஸோ 45 காசு ஒரு வருஷத்துக்கு வருதுங்களா, 1,245 விலை வருது.